ஹாய் கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அன்டோல்டு சினி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கார்ட்டூன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் கார்ட்டூனை டாம் அண்ட் ஜெரி கார்ட்டூனை பற்றி போட்டிருப்போம். நீங்கள் அதை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டைம் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார்ட்டூன் வந்து 2K கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன் தான். ஸோ அது என்ன கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டன். ஸோ எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசில் நம்மள்ட்ட ஒரு ஆம்னெட்ரிக்ஸ் வச்சுருக்காது அப்படின்ட்டுலாம் யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பென்டன் வந்து ஒரு அமெரிக்கன் டெலி சீரிஸ். அது யார் உருவாக்குறாங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஸ்டுடியோஸ் தான். ஸோ அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்க வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் ஸ்டுடியோஸ். ஸோ அந்த சேனலில் தான் நம்ம எப்போதுமே பார்ப்போம் பென்டன். ஸோ பென்டனோட ஸ்டோரி வந்து நான் சொல்லுன்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் பென்டன் பார்த்தீங்கன்னா. ஸோ பென்டன் வந்து ஒரு 4 சீசன்ஸ் எடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டன் 2005 வரையும். ஸோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் 2008 வரையும். ஸோ அதுவுமே நம்ம பார்த்துருப்போம். என்னோடய ஃபேவரட்டும் ஏலியன் ஃபோர்ஸ் தான், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ பென்டன் அல்டிமேட் ஏலியன் வந்து 2010 வரையும் சேனல் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 2016 இப்போ வரையும் ஒரு பென்டன் போயிட்டுருக்கு ரீபூட் மாரி. ஸோ அது எனக்கு பிடிக்காது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். பென்டன் ஷோ வந்து 3 Emmy Awards வாங்கியிருக்கு அனிமேஷனுக்காக. ஸோ அதுக்கப்புறம் கார்ட்டூன் நெட்ஒர்க் சேனல்லே அதிக நாள் டெலிகாஸ்ட் ஆன கார்ட்டூன் ஷோ இது தான். ஸோ வேர்ல்டு வைடில் பென்டனோட ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ரீட்டெயில் செல்ஸை லைக் அதோடய ஷூஸாக இருக்கட்டும், பென்டன் அந்த வாட்சாக இருக்கட்டும், நம்ம வேலை வாங்க எங்கேயாச்சும் எக்ஸிபிஷன்லாம் போனால் பார்ப்போம் பார்த்திங்களா. ஸோ அதுவாக இருக்கட்டும், பேக்ஸ், ஷூஸ், வாட்சஸ் அந்த மாதிரி எல்லா இதுலேயுமே 6 பில்லியன் வந்து வேர்ல்டு வைடில் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க இதோட மேனுஃபேக்சரிங் ஸ்டுடியோஸ். பென்டன் காமிக்ஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென்டன் காமிக்ஸ் வந்து ஒரு டைமில் வந்து டிசி காமிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பென்டனோட காமிக்ஸ் வந்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்னர் ப்ரோஸ் தான் பென்டனோட காமிக்ஸ் ரைட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால தான். ஸோ இதில் வந்து நம்ம பென்டனில் வந்து டாப் 10 ஏலியன் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பென்டனோட ஆம்னிடிக்ஸ் வாட்சில் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேற்பட்ட ஏலியன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம 70 தான் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி அந்த 70 டாப் 10 வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் வித்து அதோட ஹோம் வேர்ல்டு அது என்ன ஸ்பீசிஸ்ன்ட்டு. நம்ம டாப் 10 பென்டனோட ஏலியன்ஸில் 10வதாக இருக்கிறது வந்து ஒரு கோஸ்ட் ஃப்ரீக். ஸோ எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு இன்விசிபிள் அண்டு இப்போ மனுஷங்களை இல்லை வேறு ஏதாச்சும் ப்ராசஸ் பண்ணுற அளவுக்கு சக்தி இருக்குது. ஸோ அதோட ஸ்பீசிஸ் என்னன்னா எக்ட்ரோனைட், அதோட ஸ்பீசிஸ் பேர். ஸோ அது எந்த கிரகத்துலேருந்து வந்திருக்குன்னா ஆனர்ஃபட்டியோஸ். ஸோ டாப் 10 9th இருக்கிறது வந்து ராத். ஸோ எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஏலியன் வந்து புலி வடிவத்தில் இருக்கும். ஸோ அது வந்து அதை உள்வரின் மாதிரி கிளாஸ்லாம் வச்சுருக்கும், பெரிய கிளாஸ்ன்னு தான் சொல்லலாம் அதை. அது வந்து என்ன கொஞ்சம் ஆர்வக்குள்ளார் சூப்பர் ஸ்ட்ரென்த்லேயும் அது பெட்டர் தான். ஸோ ரொம்ப ஒரு ஆர்வக்குள்ளார் கோவம் ஆயிட்டானா என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது அந்த ஏலியனுக்கு. ஸோ ராத்தோட ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போஃப்ளெக்சின். அது எந்த கிரகத்துலேருந்து வந்துருவேன் ஆப்போஃப்ளெக்சியா. ஸோ டாப் 10 8th என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபேவரட் ஏலியன் தான் சொல்லலாம். ஸோ கிட்ஸுக்கெலாம் இந்த ஏலியனை ரொம்ப பிடிக்கும், பென்டன் பார்க்குற கிட்ஸுக்கெலாம் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். 4 arms. ஸோ 4 கை 4 கன்றதும் அதுக்கு எல்லா பவருமே அதோட ஸ்ட்ரென்த்து தான். ஸோ அது என்ன ஸ்பீசிஸை சேர்ந்ததுன்னா டெட்ராமன். எந்த கிரகத்தை சேர்ந்ததுன்னா கோரோஸ். ஸோ இப்போ நம்ம டாப் 10 7வதாக இருக்கிறதுமே ஒரு சூப்பர் ஸ்ட்ரென்த் ஏலியன் தான் ஹியூமங்கசோர். இது என்ன ஸ்பீசிஸை சேர்ந்ததுன்னா வாக்சசோரியன். எந்த கிரகத்தை சேர்ந்ததுன்னா தெராடைனோ. ஸோ நம்ம டாப் 10 6வதாக இருக்கிறது வந்து அப்கிரேடு. இந்த ஏலியன் வந்து பேருக்கு தவிர்த்து சம ஏலியன் தான் சொல்ல, எல்லா எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட்லையுமே புரிந்து அதை அப்கிரேட் பண்ணி அட்டாக்கும் பண்ணும். ஸோ இதோட ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேல்வானிக் மெக்கமார்ஃப். எந்த கிரகத்தை சேர்ந்ததுன்னா கேல்வன் பி. இப்போ இந்த கேல்வன் பி எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், இது வந்து ஆஸ்மத் உருவாக்குனது. நம்ம டாப் 10 5th வந்துட்டோம். 5th என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாரோ, அதாவது பென் மம்மின்னு சொல்லலாம். அந்த ஏலியன் வந்து நான் ஏன் இதில் சேர்த்தேன்னா அதுக்கு வந்து அழிவுங்கிறது கிடையாது. ஸோ என்ன ஒரு ஆட்டம் பாம்பே போட்டாலும் திருப்பி உயர்த்தலேருந்து வர சக்தி இருக்குது அதுக்கு. ஸோ அதனால தான் நான் இதில் வந்து சேர்த்தேன். அது என்ன ஸ்பீசிஸ்னா டெஃப் கொல்ஃபான். ஸோ அது என்ன பிளானட்டை சேர்ந்ததுன்னா ஆனோர் கொல்ஃபார். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆனரபிள் மென்ஷன்ஸ் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் அண்டு எக்ஸலரேட்டு. ஸோ இந்த ரெண்டு ஏலியனுமே எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் ஏன் இது வந்து ஆனரபிள் மென்ஷன்ஸில் போட்டேன்னா டைமண்ட் அடுக்கு வந்து ஒரே ஒரு பவர் தான் இருக்குது. லைக் டைமண்டை வச்சு அட்டாக் பண்ணோம், டைமண்டை வச்சு வேறு எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி எக்ஸலரேட் அதுக்கு வந்து ஸ்பீட் மட்டும்தான் பவர்.
ஸோ அதனால தான் நான் வந்து அந்த ஆனரபிள் மென்ஷன்ஸில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம டாப் டென் லிஸ்ட்டில் ஃபோர்த்தாக இருக்கிறது வேபிக். இது எனக்குமே இது டா பென்டென்லேயும் எனக்கு ஒரு பிக்கஸ்ட் ஏலியன்னா இது தான். ஸோ வேபிக் வந்து ஒரு சைஸுக்கு தகுந்தவாறு காஸ்மிக் எனர்ஜியை வச்சு அட்டாக் பண்ணோம். ஸோ இதோட ஸ்பீசிஸ் வந்து டோக்கோ ஸ்டார். எல்லோரும் டொக்கு ஸ்டார்னு சொல்லுவாங்க இதை ஸ்பீடாக சொல்கிறப்ப. டோக்கோ ஸ்டார் தான் இதோட ஸ்பீசிஸ் நேம் வந்து. இது எந்த பிளானட்டை சேர்ந்ததுன்னா காஸ்மிக் ஸ்டோம்ஸ். ஸோ நம்ம டாப் டென்லேருந்து டாப் த்ரீ கொண்டோம். டாப் த்ரீயில் மூணாவதாக இருக்கிறது வந்து சாம் ஃபயர். ஸோ இது வந்து ஒரு கிட்ஸுக்கு ஃபேவரட்டான ஏலியனாக இது தான். இதோட பவர் எல்லாருக்குமே தெரியும்,